கால் முடியும் தோடா. தர்மபுரி மாவட்டத்தில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் துணை தலைவர்களுக்கான ஒருநாள் சிறப்பு அறிமுக பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம ஊராட்சி தலைவர்களுக்கான ஒருநாள் சிறப்பு அறிமுக பயிற்சி வகுப்பினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதியதாக பொறுப்பேற்று பயிற்சிக்கு வந்தவர்கள் தூங்கி வழிந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன். எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு வாய்ப்பை அளிக்காதவர்கள் தேர்தல் நேரத்திற்கு நமக்கு எதிரியாக இருந்தார்கள் என்று இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை நீங்கள் ஒதுக்கக்கூடாது. அது ஒதுக்கினோம் என்றாலே நம்முடைய பஞ்சாயத்து ஊராட்சியில் முழுமையாக ஆரோக்கியமாக நாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்னவென்றால், நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தால் அங்கே ஊராட்சி மன்றத்திலே தெருவிளக்கு எரியும். நீங்கள் நினைத்தால் சரியானபடி குடிநீர் போகும். இல்லை என்றால் அவர்களுக்கு குடிநீர், தெருவிளக்கு என்பது, சாக்கடை வசதி என்பது மிக முக்கியத்துவமானது. அன்றாட மக்களோடு தொடர்புள்ளது. ஆகவே தான் அனுபவ ரீதியாக நான் சொல்லுகின்றேன், இது எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பது அல்ல. தேர்தலுக்கு முன்பாக எந்த இயக்கத்தின் சார்பாகவும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வரலாம். தேர்தலுக்கு பின்பாக அவர்கள் அத்தனை பேருமே முழுமையாக மக்களுடைய பிரதிநிதிகள். அதை மனதில் கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதே போலதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சுட்டிக்காட்டியது போல நலத்திட்டங்கள் ஒன்று வருகிறது என்றால் அதை பகிர்ந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு அளிக்கின்ற மனநிலை நமக்கு வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட பொறுப்புக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாம் பொறுப்பு, ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் பொறுப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு. இன்றைக்கு அன்றாட குடிநீர் தேவை. அந்த குடிநீரை நாம் ஒழுங்காக சீராக கொடுக்கவில்லை என்றால் நமக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் வரும். இன்றைக்கு வேண்டிய தண்ணீர் ஒகேனக்கல்லிருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த ஒகேனக்கல் தண்ணியானது முறையாக நம்முடைய ஊராட்சிக்கு என்ன குவான்டிட்டி எவ்வளவு வரணுமோ அது வந்து, ஆனால் அது முழுமையாக மக்களுக்கு போய் சேர்கிறதா என்றால் இல்லை.